அனைவருக்கும் வணக்கம். செங்கோவி சென்னையிலேருந்து. நான் முத முதலாக வந்து லக்னம் நகருது அப்படின்னு கேள்விப்பட்டப்போ எனக்கு நம்பவே முடியல. நான் இதை பார்க்குற நிறைய பேருக்குமே அந்த ஒப்பீனியன் தான் இருக்கும், அது எப்படி லக்னம் நகரும், அது ஃபிக்ஸடு அப்படின்னு தான் எனக்குமே தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஏல்பி ஜோதிடர் பாலார சுவாமிகள்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தப்போ அவர் சொன்ன பலன் எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருந்தது. இவ்வளவு துல்லியமாக சொல்கிறாரு அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு இதில் நம்பிக்கையே வந்தது. எனக்கு பாரம்பரிய ஜோதிடம் ஓரளவு தெரியும், ஸோ அதனால் எனக்கு அதனால தான் அந்த நம்பிக்கை விட்டு என்னால் வெளியில் வர முடியல. லக்னம் நகராதே அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் இவட்ட ஜாதகம் பார்த்தப்புறம் இல்லை, இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணது. இப்போ நான் அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ உண்மையிலேயே ஆதி மனிதன் வந்து நெருப்பை கண்டுபிடிச்சதுங்கிறது மனித வாழ்க்கையே மனித ஹிஸ்ட்ரியே டோட்டலாக மாற்றிச்சு. ஸோ அது மாதிரி தான் நம்ம ஐயா வந்து லக்னம் நகருது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஜோதிடத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய புரட்சி. இதை வந்து இன்னும் காலம் போக போக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ இப்போ நான் வந்து அட்வான்ஸ் முடிக்க போகிறேன். இப்போ நான் ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு 2 மந்த்ஸு அனுபவத்திலேயே நான் சொல்கிற பலன்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், பணம் கொடுத்து காசு கொடுத்து வேலாங்களான்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க. நான் கட்டத்தை பார்த்துட்டு சொன்னேன், இல்லை பணம் கொடுத்தா ஏமாந்துருவீங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு. இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது உண்மை தான், அந்த சொன்னவர் வந்து பெரிய ப்ராடு அப்படின்னு இப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 10-15 வருஷம் பாரம்பரியம் பார்க்குறவங்களாலே இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியல. ஆனால் ஐயா கொடுத்த மெத்தடு அது ரொம்ப ஈஸியாக கரெக்டாக அது வருது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட லக்ன புள்ளியை போகும்போது அந்த ஜாதகர் வந்து வீடு மாறுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாதகத்தில் நான் பார்த்தப்போ அந்த அமைப்பு இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியும் ஒரு அதே அப்பார்ட்மெண்ட்டில் 25 இயர்ஸாக அங்கேயே தான் இருக்கிறாரு. இது எப்படி அப்படின்னு எனக்கு இதாகிடுச்சு. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், என் நண்பர் கேபிள் சங்கர்னு பேர். அதனால் நேரம் அவர்கிட்டயே போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்குது உங்கள் கட்டத்தில், ஆனால் நீங்கள் இதே இதில் இருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற அந்த பீரியடு 2011 நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தேன். அப்போ வீடு மாதிரி செகண்ட் ஃப்ளோர் போனோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 20 இயர்ஸாக இருக்கிறேன், ஆனால் வீடு மாறினுங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஏஎல்பியில் வர்ற பலன் எதையுமே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும், அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி பல அனுபவங்கள். இப்போது லாஸ்ட் வீக் லண்டன்லேருந்து ஒரு லேடி ஜாதகம் கொடுத்துருந்தாங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு, 32 வயசு. ஸோ அவங்க பார்த்தோன்னே சொன்னேன், 30 வயசில் அவங்களுக்கு ஒரு காதல் வந்திருக்கணும், 31 வயசில் அது கல்யாணம் வர போயிருக்கணுமே, அந்த பையன் வீட்டில் ப்ராப்ளம் பண்ணி தான் அது நின்றுருக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, லண்டனில் எங்கேயோ நடக்கிறது, அதை எப்படி கட்டத்தை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்கம்மா, இப்படித்தான் அமைப்பு, அடுத்த 2 வருஷம் அந்த பொண்ணுக்கு மன கஷ்டம், இப்படித்தான் இருப்பாங்க, 2 வருஷம் கழித்து இன்னொரு காதல் வரும், அதுவுமே காதல் கல்யாணமாக தான் முடியும், அப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இதுக்கெல்லாம் இப்படி மற்றவங்களை வழிகாட்ட அவங்களோட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஏஎல்பியும் நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயாவும் தான். அதுக்காக நான் அவருக்கு வந்து தனியாக நன்றி சொல்லிக்கணும். இந்த ஏஎல்பி கற்றுக்கிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்குமே கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு. ஆனால் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம் என்னென்னா, இதை கண்டுபிடிச்ச குருஜிக்கிட்டே இருந்தே நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இது வந்து இன்னும் 2 தலைமுறை தாண்டி வர்றவங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது. நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஐன்ஸ்டீன் தியரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதை பற்றி படிச்சிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நம்ம நேரடியாக கற்றுக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் அது கண்டுபிடிப்பாளர் அவரே உட்காந்து நம்மகிட்ட சொல்லித்தரும்போது அது வந்து ரொம்ப எளிதாகவும் இருக்குது, அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாகவும் இருக்குது. சில பேருக்கு பிறப்பு இலக்கணத்தில் 5வது இடத்துல ஏதோ கேதுவோ ராகுவோ உட்காந்துருவாங்க, அது அதுலேயே அவங்க வந்து ரொம்ப இடிஞ்சு போய் ஐயோ நமக்கு புத்திரதோஷம் இருக்குது அப்படி இப்படின்னு பயந்துக்கிறுவாங்க. ஆனால் லக்னம் நகருது அப்படிங்கும்போது இவங்க கல்யாணம் ஆகும்போது பார்த்தா அது 5வது இடமாக இருக்காது, அது 2வது இடமாக மாறிடும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடிஞ்சு போன பல பேருக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து இல்லைங்கம்மா இப்போ உங்களுக்கு 5வது இடம் கிளியராக இருக்குது குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பெரிய ஒரு மனபாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. அந்த டென்ஷன் இல்லாமல் அவங்க வந்து முயற்சி செய்யும்போது அது உண்மையிலேயே நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுது. இன்னும் வந்து இப்போ ஏதோ பிறக்கும் போதே ஒரு அமைப்பை வாங்கிட்டோம், அதை நம்ம மாற்றவே முடியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷமாக நான் நம்பிக்கிட்டு இருந்தோம்.
அந்த மாதிரி திருமண தடையாகட்டும் குழந்தை தடையாகட்டும் அதெல்லாம் இன்றைக்கி தேதிக்கு நம்ம பார்க்கும்போது இல்லை அந்த அமைப்பு இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க. இது எத்தனையோ பேருக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவரை எனக்கு இந்த கிளாஸில் பேசி கிளாஸ் வகுப்படுத்த சாந்தமூர்த்தி சார், சத்யநாராயண சார், சாந்தி தேவி மேடம், உமாங்கட் மேடம் மற்ற எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய மென்டார்ஸு யோகலட்சுமி மேடம் ஆகட்டும், நித்யாராஜதுரை ஆகட்டும் ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நான் வந்து தனியாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத நான் எத்தனை ஜென்மமாக படிக்க முயற்சி செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. இப்போது இந்த ஜென்மத்தில் இது கிடச்சிருச்சு. இன்னும் இது எத்தனை ஜென்மத்துக்கு என் கூட வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக என் கூட வரும். கற்றுக்கிட்ட வித்தை அப்படிங்கிறது எங்கேயும் போகாது. ஏன்னா திருவள்ளுவரே ஊழ்வினை அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கற்றுக்கிட்ட வித்தை அடுத்த ஜென்மத்திலையும் கூட நமக்கு தொடரும் அப்படிங்கிறது ஐயாவரே திருவள்ளுவர் ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் எனக்கு தொடரும். இதை கொடுத்த ALP கண்டுபிடிப்பாளர் ஐயாவுக்கு வந்து மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.